ஹாய் ஹலோ சினிமா ஓட்டன் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஆக்டர் சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவியான ராதிகாவுக்கு ஓராண்டு சிறு தண்டனை கொடுத்துருக்காங்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் அது எதுக்காகங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் சரத்குமாரும் அவருடைய மனைவியான ராதிகாவும் பங்குதாரர்களாக உள்ள மேஜிக் ஃப்ரேம்ஸ் சார்பில் ஆக்டர் விக்ரம் பிரபு மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான நிதி என்ன மாயம் படத்துக்காக ரேடியன்ஸ் என்ற நிறுவனத்திட்ட இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் சுமார் ஒன்றரை கோடி கடன் வாங்கியதாகவும் அதுக்கு பின்னாடி டி நகர்ல உள்ள சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு சுமார் ஒரு கோடி ரூபா பணம் வாங்கியதாகவும் இந்த நிலையில அதுக்காக கொடுக்கப்பட்ட செக்கு மற்றும் கடன் தொடர்பான அடமானங்கள் எதுவும் முறையா இல்லைனோ அதனால இதுக்கு உண்டான பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதாகவும் இவங்க மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரேடியன்ஸ் நிறுவனம் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திட்ட வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி விசாரிச்சு சரத்குமார் மற்றும் ராதிகாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை எனவும் தீர்ப்பு வந்தது மேலும் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகர் சரத்குமார் மற்றும் ராதிகா இருவரும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன் மறக்காம சினிமா ஓட்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க